ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கா? இல்ல ஆல்ரெடி பிசினஸ் பண்றீங்களா? உங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங், அப்ளிகேஷன், அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங், ஐடி ஃபைலிங் எல்லாமே ஒரே இடத்துல. ரயான் அசோசியேட்ஸ். சென்டிமெண்டா மோட்டிவேட்டிங்கா இருக்குங்க படம். ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்க. நாலு சொந்தக்காரங்க வந்து இதால ஏதாவது சொல்லி பாருங்க. ப்ரோ இன்னொரு சொல்ல மறந்துட்டேன். एक्चुअली என்னன்னா ஒருத்த லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஒருத்த மாத்த வருவாங்கல நம்ம லைஃப். அதுதான் இந்த படத்தோட மெய்ய கருத்து. லைக் அது இல்லனா இந்த படம் ஓடி இருக்காது. சோ லைஃப்ல எவனுக்காவது ஒருத்த வந்து வருவான். லைக் அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர், எதுவானா இருக்கலாம். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தாங்க ஒரு லைஃப். அதுதாங்க இந்த படம். ஒரே ஒரு லைன் இதுதான் படத்தோட கருத்து. ப்ரோ படம் சூப்பரா இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. கீழே உள்ளவங்க எப்பயுமே கீழே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லாமல் மேலேயும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை பொறுத்தளவே எல்லாத்தையும் திருத்தணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் முடிவெட்டுறவங்களே எல்லாரையும் திருத்துறவங்க தான். யாரையும் நம்ம இலக்கணமாக நினைக்கக்கூடாது. நம்ம என்ன கீழே நினைக்கிறோமோ அவங்க நம்மளுக்கு மேலே போயிடுவாங்க. ஸோ படம் சூப்பராக இருக்குது, எல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது, அதுக்கேற்றப்பல என்ஜாய்மெண்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல மூவி, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சிங்கப்பூர் சலூன் வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் லால் கிஷன் தாஸ், சத்யராஜன், ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜ், ஜீவா, ரெண்டு பேரும் ஒரு கேமியோ. அதை தாண்டி இன்னொரு ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டரும் சரி அவர் வந்த கேரக்டரும் ரெண்டுமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எதிர்பார்க்கல, திடீர்னு வந்தது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு. ஸோ ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா கண்டென்ட் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு சில இடத்துல. காமெடியே எல்லாம் கொண்டு போகாமல் எல்லாமே எல்லா எலமெண்ட்டும் இருக்கா மாதிரி ஓவராலாக நல்லா இருக்கு படம். ஓவரால் சூப்பர் ப்ரோ. எனக்கு ஒர்த் மூவின்னு சொல்றதோட ஒன் டைம் வாட்சபிள் கமர்ஷியல் மூவி, அதோட இது நல்லா இருக்கு. தியேட்டரில் வந்து பார்க்கலாம். மேபி ப்ளூ ஸ்டாரோட வந்திருக்கு. ப்ளூ ஸ்டார் எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு தெரில. வந்துச்சா வெளில வந்துட்டாங்களா? ஓகே டன். ஸோ மேபி தெரில, அதை நான் நின்று பார்த்துட்டு போனால் மேபி அதுக்கு இதுக்கும் கம்பேரிட்டிவ் பண்ணலாம். மற்றபடி வந்த ஆர்ஜே பாலாஜி போன படத்துக்கு கூட இந்த படம் நல்லா இருக்கு. எப்போதுமே அவங்க படத்தோட முன் படத்தை வச்சு கம்பேர் பண்ணாலே போதும். படம் வந்து அதான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பிரதர். இது நம்ம அவங்க உங்களுக்கு ஒரு குலத்தொழில் இருக்கும், சம்திங் இருக்கும்போது அந்த தொழிலை வச்சு ஒருத்தனை வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று அவன் டேலண்ட்டை வச்சு அவனால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட். அப்புறம் ஒருத்தர் போராடி வரும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அவனுக்கு என்னென்ன தொழில் போட்டி வரும், அதெல்லாம் சமாளித்து ஒருத்தன் எப்படி வரான், ஃபேமிலி கல்யாணம் இடத்துல எப்படி ஆகுது. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒருத்தர் முன்னேறி வருவான்ல, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இருக்கும். ஒரு பிடிச்ச ஒரு விஷயம்னா அதுதான் ப்ரோ. கீழே உள்ளவங்க எப்பயுமே கீழே இருக்க மாட்டாங்க, மேலேயும் வருவாங்க. அதுக்காக மேலே இருக்கவங்க யாரையும் இலக்காரணமாக நினைக்கக்கூடாது. மனிதர்கள் எல்லாம் நல்லதுன்னு நினைக்கணும். மிருகங்கள் கூட அவங்க இனத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனிதர்கள் நம்மளும் நம்ம இனத்தை விட்டு கொடுக்காம சந்தோஷமாக வாழணும். ஆ கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலியாக உட்காந்து ரசிச்சுட்டு போகலாம், சிரிச்சுட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு போகலாம். சென்டிமெண்ட் ஓவராக இருக்கப்படுது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சென்டிமெண்ட்டு. ரெண்டுமே ஓவர் டோஸாகவும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் ஆ அதெல்லாம் ஓகே தான். அது எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்கறது அழகாக இருக்கு. போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க, நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மீதி எல்லா விஷயமும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு மைனஸ் தெரியல, ப்ளஸ் நிறைய விஷயம். கெஸ்ட் அப்பியரன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, காமெடி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு, சத்யராஜ் சார், லால், இவங்க ரெண்டு பேரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். ஏன்னா மியூசிக்கோட அந்த கேமரா ஆங்கிள்ஸு, அவர் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ண போவார் அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க, ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும். ஸோ அது ரொம்ப கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஒருத்தர் சாக போகிறோம்னு நினைக்கிற இடத்துல வந்து ஒரு குழந்தை பிறகுது அப்படின்றதெல்லாம் சினிமாட்டிக்காக அந்த சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இடத்துலேருந்து கேமரா வச்சு நம்ம தனித்தனியாக டயலாக்ல சொல்லாமல் சினிமாட்டோகிராஃபரே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வீட்டை பார்க்க போகும்போது அந்த ஹீரோயின் கண்ணில் பார்ப்பா ஃபுல்லாக எல்லாம் பணக்காரதாக தெரியும். அதை வந்து டயலாக்ல சொல்லியிருக்கலாம், நீ உன்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அழகாக அது இதுலேயே காமிச்சிட்டாரு, கேமராலேயே காமிச்சிட்டாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பிரதர். சத்யராஜ் வேற லோல் பண்ணியிருக்காரு. லால் எப்படி பண்ணியிருக்காரு? லால் சூப்பர் பிரதர். அவர் ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டிங் இருக்கும்ல, வில்லன்னா வில்லன், ஒரு மாதிரி சாஃப்ட்னா சாஃப்ட்டு, இதில் ஓவர் சாஃப்டாக இருக்காரு. அவர் தான் மென்ட்டாரு ஆர்ஜே பாலாஜி. கேமியும் வர்றாங்க பிரதர். அதான் ஒருத்தர் டெய்லரில் காமிச்சிட்டாங்க, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க உள்ள. அவர் ஒருத்தர் கடவுள் மருத்துவர் வராரு, வந்துட்டு ஒரு ரெண்டு சீன் வராரு, ரெண்டு சீன் நல்லா கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. கோகுல் டேரக்டரும் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு, சத்யராஜ் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. என்னோட பிஓவில கன்ஃபார்மா சொல்றேன், ஒரு சென்டிமெண்ட்ன்றது பிஜிஎம் மூலமா த்ரூ ஆகும். பிஜிஎம் மூலமா த்ரூ ஆயிருக்கு, வந்துட்டு த்ரூ ஆகுறேன். ஸோ அதனால நல்லா இருக்கு. தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த பாய்ஸ் ரெண்டு பேர் சின்ன பசங்க லால் சார் வர மாதிரி ஒரு சாங்கு, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டான்ஸ் ஷோ இருக்காக ஒரு சாங், ரெண்டுமே நல்லா இருக்கு. சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு படம் கண்டிப்பா ப்ரோ. சமுதாயத்துக்கு ஏற்றப்பல எல்லாரும் படம், எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாரும் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி பாருங்க. Facebook,
இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆல்ரைட் மீடியா வொர்க்ஸ். இதை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? போன் பண்ணுங்க.